வணக்கம். ஆசி தமிழ் முரசு செய்திகள் வாசிப்பவர் காந்திமதி தினகரன். அக்டோபர் மாதத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட மத்திய அரசின் பட்ஜெட்டில் கூறப்பட்டிருந்த வரி குறைப்பு இந்த வாரம் முதல் அமலுக்கு வருகிறது. இதன் மூலம் 11 மில்லியன் ஆஸ்திரேலியர்கள் $1,000 வரை கூடுதலாக பெறுவார்கள் என்றும் கூறப்படுகிறது. இதன்படி $37,000 வருமானம் ஈட்டுபவர்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த 19% வரி இப்பொழுது $45,000 வருமானம் ஈட்டுபவர்களுக்கும் $90,000 வருமானம் ஈட்டுபவர்களுக்கும் விதிக்கப்பட்டிருந்த 32.5% வரி $120,000 வருமானம் ஈட்டுபவர்களுக்கும் மாற்றப்பட்டுள்ளது. குறைந்த வருமானம் ஈட்டுபவர்களுக்கு தரப்பட்டிருந்த சலுகை தொகை $445 $700 உயர்த்தப்பட்டுள்ளது. ஆகையால் இந்த வரி குறைப்பின்படி வருடத்திற்கு $80,000 வருமானம் ஈட்டும் ஒருவர் $1,080 வரி செலுத்துவார் என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த வரி குறைப்பால் நாட்டில் பொருளாதாரம் மேம்படும் என்றும் ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்றும் பொருளாளர் ஜோஷ் ஃப்ரைடன்பர்க் தெரிவித்துள்ளார். நியூ சவுத்வேல்ஸ் அரசாங்கம் புதுப்பிக்கப்பட்ட எரிசக்தி திட்டத்திற்கு $32 பில்லியன் முதலீடு செய்ய இருப்பதாக தெரிவித்துள்ளது. இதன் மூலம் நியூ சவுத்வேல்ஸில் வாழும் குடும்பங்கள் மற்றும் வணிக நிறுவனங்களின் மின்சார செலவுகள் குறைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தால் 6,300 கட்டுமான வேலைகள், 2,800 இதர வேலைகள் என 9,100 புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த புதிய எரிசக்தி திட்டத்திற்காக நில உரிமைகளுக்கு $1.5 பில்லியன் நிலம் குத்தகைக்கு விடப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் நியூ சவுத்வேல்ஸில் வாழும் குடும்பங்களுக்கு $130 வணிக நிறுவனங்களுக்கு $430 மின்சார செலவு குறைக்கப்படும் என்றும் எரிசக்தி அமைச்சர் மேட் கீன் தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் காரணமாக கடந்த 8 மாதங்களாக ஆஸ்திரேலிய அரசு தனது சர்வதேச எல்லைகளை மூடியுள்ளது. அதாவது ஆஸ்திரேலியர்கள் அல்லாத எவரும் ஆஸ்திரேலிய எல்லைக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது இந்த தடையில் கொஞ்சம் கொஞ்சமாக தளர்வு ஏற்படுத்த ஆஸ்திரேலிய அரசு ஆலோசித்து வருகிறது. ஏற்கனவே கொரோனா வைரஸ் குறைந்து காணப்பட்ட நியூசிலாந்துடன் தனிமைப்படுத்துதல் இல்லாத சர்வதேச எல்லை திறப்பில் ஆஸ்திரேலிய அரசு ஈடுபட்டுள்ளது. மேலும் இதுபோன்ற கொரோனா வைரஸ் தொற்று குறைந்து காணப்படும் ஜப்பான், சிங்கப்பூர், சவுத் கொரியா நாடுகளுடனும் தனிமைப்படுத்துதல் இல்லாத சர்வதேச எல்லை திறப்பில் ஈடுபடுவதற்கு ஆஸ்திரேலிய அரசு முயற்சி மேற்கொண்டு வருகிறது. மேலும் சர்வதேச எல்லை திறப்பில் வெளிநாடுகளிலிருந்து ஆஸ்திரேலியாவிற்கு படிக்க வரும் மாணவர்களுக்கு, திறன் சார்ந்து ஆஸ்திரேலியாவில் வேலை செய்ய வரும் ஊழியர்களுக்கு முதலில் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று பன்முக கலாச்சார செய்தியாளர்கள் சந்திப்பில் ஆஸ்திரேலிய குடிவரவு அமைச்சர் ஆலன் டச் தெரிவித்துள்ளார். உலக பிரசித்தி பெற்ற சிட்னி கடற்கரையில் ஒவ்வொரு வருடமும் நடைபெறும் புத்தாண்டு வான வேடிக்கையை பார்த்து கண்டுகளிக்க இந்த வருடம் சிட்னியில் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை என்று நியூ சவுத்வேல்ஸ் மாநில முதல்வர் கிளாடிஸ் பிரஜக்லியன் தெரிவித்துள்ளார். சிட்னியின் மது விடுதிகளிலும் உணவு விடுதிகளிலும் ஏற்கனவே முன்பதிவு செய்து அனுமதி சீட்டை வைத்திருந்தால் மட்டுமே சிட்னி நகருக்குள் அனுமதிக்கப்படுவர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் 15 நிமிடங்களுக்கு மிகாமல் நடைபெறும் இந்த வான வேடிக்கை இந்த வருடம் 2 நிமிடங்களாக குறைக்கப்பட்டுள்ளது என்றும், குடும்பத்தையும் நட்பையும் பாராட்டும் வகையில் வெடிக்கப்படும் வான வேடிக்கை இந்த வருடம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பாதுகாப்பின்படி இயங்கும் அலுவலக பணியாளர்கள் வான வேடிக்கை பார்க்க அனுமதிக்கப்படுவார்கள் என்றும், வான வேடிக்கையின் போது பொதுவாக பொதுமக்களால் நிரம்பி வழியும் துறைமுகம் இந்த வருடம் முன்னணி தொழிலாளர்களுக்காக ஒதுக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தானே இந்த வருடம் வான வேடிக்கையை தனது வீட்டிலிருந்துதான் காணப்போகிறேன் என்றும், இந்த வருடம் மட்டும்தான் இதுபோன்ற ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது என்றும், அடுத்த வருடம் மக்கள் அனைவரும் ஆனந்தமாக வான வேடிக்கை காணலாம் என்று நியூ சவுத்வேல்ஸ் மாநில முதல்வர் கிளாடிஸ் பிரஜக்லியன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் அதிபர் தேர்தலில் ஜோ பைடன் வெற்றி பெற்றுள்ளதால் ஆஸ்திரேலியாவில் காலநிலை மாற்றம் ஒப்பந்தத்தில் எந்தவித மாற்றமும் இருக்காது என்று ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மாரிசன் தெரிவித்துள்ளார். மேலும் 2050க்குள் கார்பன் டை ஆக்சைடு இல்லாத சூழலை உருவாக்கும் ஜோ பைடனின் பாரிஸ் காலநிலை ஒப்பந்தத்தில் ஆஸ்திரேலிய அரசு உடன்படவில்லை என்றும் ஸ்காட் மாரிசன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அரசு அதன் திறன் சார்ந்த பொருளாதார அடிப்படையில் காலநிலை மாற்றத்தில் செயல்படும் என்றும், ஆஸ்திரேலிய அரசு அதன் திறன் மற்றும் பொருளாதார அடிப்படையில் காலநிலை மாற்றத்தில் செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2050க்குள் ஆஸ்திரேலிய அரசு நவீன தொழில்நுட்பங்களின் உதவியுடன் காலநிலை மாற்றத்தை மேம்படுத்தும் என்றும் தெரிவித்துள்ளது.
குயின்ஸ்லாந்து எல்லைக்குள் வருவதற்கு புதிய இணைய வழி முறையை உருவாக்கியுள்ளனர் குயின்ஸ்லாந்து காவல்துறையினர். அதன்படி குயின்ஸ்லாந்து வர விண்ணப்பம் தெரிவிப்பவர்களுக்கு இணையத்தில் சில கேள்விகள் கேட்கப்படும். கேள்விகளுக்கு அவர்கள் அளிக்கும் பதிலை பொறுத்து அவர்களுக்கு என்ன விதமான அனுமதி சீட்டு வழங்க வேண்டும் என்று இணையமே முடிவு செய்து கொள்ளும். குயின்ஸ்லாந்து எல்லைக்குள் வர விருப்பம் தெரிவிப்பவர்கள் 3 நாட்களுக்கு முன்னரே தங்களை பற்றிய விவரங்களை இணையத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த இணைய வழிமுறைக்கு பிறகு விண்ணப்பதாரர்களுக்கு ஒரு குறியீட்டு எண் வழங்கப்படும். இதை எல்லை காவல்துறையினரிடம் காண்பித்தால் போதும் அவர்கள் எல்லைக்குள் செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் என்றும், இந்த நடைமுறையானது எல்லையில் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்துவதை நிறுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியூ சவுத் வேல்ஸில் வாழும் குடும்பத்தின் குழந்தைகளுக்கு இன்னும் 1 வருடத்திற்கு இலவச பாலர் பள்ளி சேவை கொடுப்பதாக தெரிவித்துள்ளார் அம்மாநில முதல்வர் கிளாடிஸ் பிரஜக்லியன். இத்திட்டத்திற்காக 120 மில்லியன் டாலர் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் இதன் மூலம் 44,000-க்கும் மேற்பட்ட 3 முதல் 5 வயது குழந்தைகள் வரை இலவச பாலர் பள்ளியில் கலந்து கொள்வார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு வாரமும் 1 குழந்தைக்கு 15 மணி நேரம் இலவச குழந்தை பராமரிப்பு மேற்கொள்ள என்றும், இதன் மூலம் 1 குடும்பத்திற்கு ஆண்டிற்கு $2,000 வரை சேமிக்க முடியும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் காலத்தில் குடும்பங்களையும் குழந்தைகளையும் பாதுகாக்கவும் ஆதரவு அளிக்கவும் இந்த அரசாங்கம் முன்னுரிமை அளிக்கும் என்றும் கிளாடிஸ் பிரஜக்லியன் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் மூலம் எண்ணற்ற வேலை வாய்ப்புகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும், கொரோனா காலத்தில் குழந்தைகள் கல்வி கற்க இது பயன்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கடந்த 10 நாட்களாக விக்டோரியா மாகாணம் கொரோனா தொற்று பாதிக்கப்படாமலும் இறப்புகள் ஏதும் ஏற்படாமலும் பாதுகாப்பாக இருக்கிறது. இதன் மூலம் கொரோனா தொற்று விக்டோரியா மாகாணத்தில் கட்டுக்குள் இருக்கிறது என்பது தெரியவந்துள்ளது. மேற்கு ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்த ஒருவருக்கு மட்டுமே லேசான கொரோனா அறிகுறி இருந்ததாகவும் அவர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகச் செய்திகள் வாசிப்பவர் விஜயராம். அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சியின் சார்பில் போட்டியிட்ட ஜோ பைடன், துணை அதிபர் பதவிக்கு போட்டியிட்ட கமலா ஹாரிஸ் ஆகிய இருவரும் வெற்றி பெற்றுள்ளனர். அமெரிக்காவின் 46வது அதிபராக ஜோ பைடன் ஜனவரி மாதம் பொறுப்பேற்கிறார். இந்த சூழலில் ஜோ பைடன் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் வெளிநாட்டிலிருந்து அமெரிக்காவில் தஞ்சம் அடைந்தவர்களுக்கு குடியுரிமை அளிப்பது தொடர்பாக முடிவு எடுக்கப்படும். இதுவே அவரது முதல் கையெழுத்தாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. இதன்படி அமெரிக்காவில் முறையான ஆவணங்கள் இல்லாமல் இருக்கும் 1.10 கோடி புலம்பெயர்ந்த மக்களுக்கு குடியுரிமை வழங்க திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. இதில் 5 லட்சம் இந்தியர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. இத்தாலியில் கடந்த சில தினங்களாக கொரோனா தொற்று எண்ணிக்கை மிக வேகமாக அதிகரித்து வருகிறது. ஐரோப்பிய நாடுகளில் கொரோனாவின் 2வது அலை தீவிரமாக பரவி வரும் நிலையில் இத்தாலியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு ஊரடங்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் தொற்று எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இத்தாலியின் லோம்பாடி பகுதி கொரோனாவால் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட நகரமாக உள்ளது. அங்கு கடந்த சனிக்கிழமை மொத்தம் 11,489 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருந்த நிலையில் இன்றைய நிலவரப்படி மேலும் 6,318 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் உள்ள புகழ்பெற்ற சுதந்திர தேவி சிலை டிரம்பிடம் அவரது பாணியிலேயே அவரின் தோல்வியை கூறும் வகையிலான கேலி சித்திரம் ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அதாவது டிரம்பை நோக்கி சுதந்திர தேவி யூஆர் ஃபயர்டு என்று கூறுவதாக அந்த கேலி சித்திரம் வரையப்பட்டுள்ளது. டிரம்ப் தனது 4 ஆண்டு ஆட்சி காலத்தில் தன்னுடன் ஒத்துப்போகாத ஏராளமான அதிகாரிகளின் பதவியை பறித்துள்ளார். அப்போதெல்லாம் அவர்களின் பெயர்களுடன் யூஆர் ஃபயர்டு என டிரம்ப் குறிப்பிடுவது வழக்கம். அதே பாணியில் டிரம்பின் பதவி பறிக்கப்பட்டதாக சுதந்திர தேவி கூறும் வகையில் இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். கடந்த 8 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் IPL போட்டியில் பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணியின் கேப்டனாக விராட் கோலி இருந்தபோதிலும் அந்த அணி ஒருமுறை கூட கோப்பையை வெல்ல முடியவில்லை. இந்த வருட IPL போட்டியிலும் ராயல் சேலஞ்சர்ஸ் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு சென்று வெளியேறியுள்ளது. ஆகவே கோலியை பெங்களூர் அணியின் கேப்டன் பதவியிலிருந்து நீக்குவதற்கு இதுதான் சரியான தருணம் என்று முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் கௌதம் கம்பீர் பெங்களூர் நிர்வாகத்திற்கு தெரிவித்துள்ளார்.
இந்த நிலையில் இந்திய முன்னாள் அதிரடி ஆட்டக்காரர் ஷேவாக் கோலிக்கு ஆதரவாக குரல் கொடுத்துள்ளார். விராட் கோலி இந்திய அணியின் கேப்டனாக இருக்கும் போது சாதகமான முடிவுகளை கொண்டு வந்து அசத்துகிறார். சர்வதேச ஒருநாள் போட்டி, டெஸ்ட் மற்றும் 20 ஓவர் போட்டிகளில் வெற்றிகளை தேடித்தருகிறார். ஆனால் பெங்களூரு அணியின் கேப்டனாக பணியாற்றும் போது அவரது அணியினர் சிறப்பாக செயல்படுவதில்லை. எப்போதும் ஒரு கேப்டன் சிறந்த அணியை பெற்றிருப்பது மிகவும் முக்கியம். எனவே பெங்களூரு அணி நிர்வாகம் விராட் கோலியை கேப்டன் பதவியில் இருந்து மாற்றும் முயற்சியில் இறங்கக்கூடாது. அதற்கு பதிலாக அணியை எப்படி முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லலாம் என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். அணியை பலப்படுத்த கூடுதலாக எந்தெந்த வீரர்களை சேர்த்தால் நன்றாக இருக்கும் என்பதை பார்க்க வேண்டும் என்றும் ஷேவாக் கூறியுள்ளார். பாரிஸ் மாஸ்டர்ஸ் சர்வதேச டென்னிஸ் போட்டி பிரான்சில் நடந்தது. இதில் பட்டம் வெல்வார் என்று எதிர்பார்க்கப்பட்ட 2ம் நிலை வீரர் ரஃபேல் நடால் அரையிறுதியில் தோல்வியடைந்து வெளியேறினார். இந்த நிலையில் இறுதி ஆட்டம் ஜெர்மனியின் வீரர் அலெக்சாண்டர் ஸ்வரேவ்க்கும் ரஷ்யாவைச் சேர்ந்த டேனில் மெட்விடேவ்க்கும் இடையில் நடைபெற்றது. 2:07 நீடித்த ஆட்டத்தின் முடிவில் மெட்விடேவ் 5-7, 6-4, 6-1 என்ற செட்டில் ஸ்வரேவை வீழ்த்தி பட்டத்தை தட்டிச் சென்றார். பாரிஸ் மாஸ்டர்ஸ் பட்டத்தை ருசித்த 4வது ருஷ்ய வீரர் மெட்விடேவ் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்பெயினில் நடந்து வரும் லாலிகா கால்பந்து தொடரில் முன்னாள் சாம்பியன் பார்சலோனா அணிக்கும் ரியல் பீச் அணிக்கும் போட்டி நடைபெற்றது. பரபரப்பாக நடைபெற்ற ஆட்டத்தின் 61வது நிமிடத்தில் கிடைத்த பெனால்டி வாய்ப்பை நட்சத்திர கால்பந்து ஆட்டக்காரர் மெஸ்ஸி கோலாக மாற்றினார். மேலும் 81வது நிமிடத்தில் மேலும் ஒரு கோல் அடித்து பார்சலோனா அணியின் வெற்றியை உறுதியாக்கினார். முடிவில் பார்சலோனா அணி 5-2 என்ற கோல் கணக்கில் ரியல் பீச்சை தோற்கடித்தது. இந்த 5 ஆட்டங்களில் பார்சலோனா பெற்ற முதல் வெற்றி இதுவாகும். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. வணக்கம்.